ப்ரோ ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சொல்ல போனால். என்னை பொறுத்தளவு ப்ரோ ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சொல்ல போனால். என்னை பொறுத்தளவு எனக்கு பிடிக்கல ப்ரோ, ட்ராவல் பண்ணுறவங்களாம் பிடிக்கும், மற்றபடி ஒன்றும் பெருசாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க? ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்தில் என்ன என்ன கதையை சொல்லியிருக்கீங்க? அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான கதை தான். அதாவது எப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்டாக ஆரம்பிக்கிற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது தான். நல்லா இருக்கு படம், புது முயற்சியாக இருக்கு. கதிஜா மியூசிக் எப்படி, மாதிரி ஃபீலிங்காக ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ்லாம் எப்படி? லவ்லாம் கிடையாது, லவ்வே கிடையாது. அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்துருக்கீங்களா? சில்லுகர் பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த படம் அந்த படம் மாதிரி இருக்குங்களா? மாதிரி இல்லை, அது வேறு ஜேனர், இது வேறு ஜேனர். இல்லை அந்த படம் ஈக்குவலாக இருக்குன்னு ஆ இருக்கும். அந்த படம் ஈக்குவலானு சொல்ல முடியாது, பட் ஆனால் அது வேறு ஜேனர், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங்? 9.5. ப்ரோ படம் ஆ பார்த்துருங்க ப்ரோ, படம் நல்லா ஆ சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தில் என்ன நல்லா இருக்குது? என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக இல்லை ப்ரோ, எல்லா சீனுமே நல்லா இருக்குது. என்னன்னா உங்களுக்கு ஆ ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபீல் குட் படம், ஃபீல் குட் படம்னும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், டெம்ப்ளேட்டே ஸ்லோ டெம்ப்ளேட்டில் தான் போகும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட் சொல்ல வராங்க, உள்ளே உட்காந்து இதை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அது நல்லா இருக்கும், ஒரு ஃபீலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ ட்ராவல் பண்ணுறாங்களே அவங்களுக்கு மட்டும் தான் இந்த படம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு இல்லை, பட் ஆனால் என்னென்னா எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே ட்ராவல்ன்றது ட்ராவல் வந்து ஒரு லிட்டில் பிட் வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு கேரக்டர், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது கேரக்டருக்கான ஒரு அவுட் பிராக்காக தான் ட்ராவல்ன்றது வச்சுருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில்லு கருப்பட்டி அந்த படத்துக்கு ஈக்குவலாக இருக்குங்களா? அவங்களோட ஃபஸ்ட் அதோட நல்லா இருக்கு. இல்லை அதோட இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை அது அதோட மியூசிக்கை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் டாக்டர்ன்னு சொன்னாங்க, அவங்க வந்து நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, அது வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட ஆ நல்லா பண்ணு, நல்லா இது ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்துச்சு கேட்குறக்கு, ஒரு இதாக என்ன ஒரு மெலோடியஸாக ஒரு சூப்பராக இருந்துச்சு. அது டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங்? டென்னுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8.5 to 9 கிட்ட. மின்மினி நைட்டில் தான் தெரியும், பகலில் பார்க்கறதுக்கு எப்படி? அடடா இதுவெல்லாம் கேள்வி, எப்படிலாம் கேள்வி கேட்குறேன் சே, இப்படிலாம் அதாவது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இப்படிலாம் கேள்வி கேட்கணும், கேட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். உண்மையிலேயே மின்மினி வந்துட்டு உண்மையிலே அது ஒரு பட்டாம்பூச்சி தரேன், பட்டாம்பூச்சியை தேடி போகும்போது மின்மினி எங்கே இருக்கும்? ஸோ அது ஒரு விஷயந்தான். உண்மையிலே படம் அதே மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், அருமையாக இருந்துச்சு. ஓரளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபஸ்ட்டாக வேறையாக இருந்துச்சு, செகண்டாக வேறையாக இருந்துச்சு. இது எப்படி ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியுமா, இல்லை நார்மல் ஆடியன்ஸ் கூட? இல்லை ப்ரோ, ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சொல்ல போனால். என்னை பொறுத்தளவு பிகாஸ் இது டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு ஜோனர், ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டோட்டலாக வேறு, நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப்க்கும் செகண்ட் ஆஃப்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு படம். இடையில சந்தோஷ் பிரதாப்லாம் வந்தார், அவர் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் மோரோவர் வந்து ஒரு ஃப்ரெண்டை இழந்தால் நம்ம எப்படி வந்து பிகேவ் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மனசார ரொம்ப ஹர்ட் ஆச்சு அது எனக்கு. நடிச்சவங்க தான் பெரியவங்களாக நடிச்சிருந்தாங்க, படத்துக்கு அது தேவைப்படுச்சு? கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு ப்ரோ, கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அதுக்கான டைம் நிறையா வந்துச்சு, ஏன்னா அதுதானே இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டரோட பல்ஸை பிடிச்சி நம்ம எடுக்கிறோம், ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு டேரக்டரோட பல்ஸை பிடிச்சி எடுக்கிறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அதை வந்து நல்லாவே எடுத்திருக்காங்கன்றத நான் சொல்லணும். ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோரோவர் வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவியாக இருந்துச்சு. கதிஜா ரகுமான் அவங்க மியூசிக் எப்படி ப்ரோ? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்கிறேனே, எனக்கு படம் உண்மையிலேயே ரொம்ப அருமையான படம். ஒரு லவ், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு லவ், அது எப்படி ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து கள்ளக்கொண்டி எரியிறது, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்லாம் புக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இடையில அந்த சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப அந்த பையன் இறந்ததுலாம் ரொம்ப உடஞ்சு போயிட்டான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா என்னை பொறுத்தளவு அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. லேக் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது, ஓப்பனாக உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக லேக்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 10-8 கொடுக்கலாம் ப்ரோ. தேங்க்யூ. இன்னும் மேலே எல்லாரும் ஹாய் காமிச்சாங்க, அதெல்லாம் எனக்கு நடந்ததே இல்லை. ஸோ ரொம்ப சரியலாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் நான். மியூசிக்கெல்லாம் பீப்புள்ஸ் எவ்வளோ கனெக்டடாக இருந்தாங்க? நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப கம்மியாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன், நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் சொல்லான்ட்டு. ஸோ எல்லாருமே ஸ்டோரி போடுறாங்க, ட்விட்டரில் ட்வீட்ஸ் வந்துட்டுருக்கு, இப்போ கூட பீப்புள் சொன்னாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் ஸோ ஃபார் ஸோ குட். படத்தோட எல்லாமே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி
எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க. அதான் சொன்னேன் ப்ரீவியூக்கு வந்தாருன்னு சொல்லி சத்யம்ல ப்ரீவியூ வச்சாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல எனக்கு கிடைச்சது. ஸோ இப்போ தானே ரிலீஸ். ஸோ மெதுவாக பிக்கப் ஆகிட்டு சமையாச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹார்ட் ஃபில் மூவி, ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆடா, செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. ட்ராவல்லாம் காட்டினது, விஷுவல்ஸு, ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக டாக்டர் மியூசிக் பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவங்களோட ஐடென்டிட்டிலாம் எதுவுமே மியூசிக்காக பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே கனெக்டிங்காக இருந்தது. ஃபீல் குட்டான மூவின்றாங்க. ஆமாம், நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆடா, செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. ரொம்ப அழட்டிக்காமல் என்ன யதார்த்தமோ அதே மாதிரி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. லவ் சீன்ஸ் மாதிரியே இல்லை ப்ரோ அது. ஆக்சுவலாக அது அப்படியே அந்த அளவுக்குலாம் கனெக்டிங்லாம் இல்லை. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் போகும். நல்லா இருந்தது. ஆமாம், காலேஜ். ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக தேவைப்பட்டது. ஆக்சுவலாக வேறு கேரக்டர் வச்சு பொறுத்திருந்தால் இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த கேப்பை வந்து அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்களோ அது பர்த்தாக இருந்தது. 9 கொடுக்கலாம். எனக்கு பிடிக்கல போ, ட்ராவல் பண்ணுறவங்களாம் பிடிக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு கனெக்ட் ஆகல ப்ரோ, எமோஷனாக கனெக்ட் ஆக முடியல படத்தால. அவங்கள தான், அவங்களுக்கு பேஸ் பண்ணி தான். ஆ, அவங்க கனெக்ட் ஆகும், நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, மற்றபடி கனெக்ட் ஆகல. தெரில இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் பிடிச்சிருந்துச்சு தான். அங்கே வாங்கினேன். இவெல்லாம் கடைசி வரைக்கும் எப்படா முடியும் நான் வெயிட் பண்ணிவிடுவோம். சூப்பராக இருந்தது, லைட்டு போட்டது. பிடிக்கல ப்ரோ, கனெக்ட் ஆகும். எனக்கு 4 தான் ப்ரோ. அவங்க முன்னே போனால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தேன் ப்ரோ. படம் வந்து எக்ஸலண்ட் படம், சூப்பராக இருக்குது படம். கதிஜா ரஹ்மான் மியூசிக் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ரோ. மியூசிக் செம்மையாக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர். செகண்ட் ஹாஃப் தாங்க படமே, செகண்ட் ஹாஃப் படம் அதுதான். கதிஜா ரஹ்மான் மியூசிக் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருக்குது. கதிஜா ரஹ்மான் வந்து அவங்க அப்பா பேர் சூப்பராக காப்பாற்றிருக்கேன். உள்ள ட்ராவல் தான், நாங்களே ட்ராவல் போன மாதிரியே இருக்கு. நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் வண்டியில். எக்ஸலாக இருக்கும் படமா, தமிழ் படம் மாதிரியே இல்லை. இது முதல் தடவை தமிழில் இந்த மாதிரி படம் எடுத்துருக்காங்க. 10 எவ்வளோ ரேட்டிங்? 10 9 கண்டிப்பாக. இந்த ட்ராவலிங் அந்த இதில் படம் அந்த இதெல்லாம் காட்டியிருக்காங்க. ஹிமாலயஸில் நிறைய காட்டியிருந்தாங்க, அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லவ் சீன்ஸ்லாம் எப்படி காட்டியிருக்காங்க? லவ் சீனா, இது கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் தான், இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஓப்பன் எண்டிங்காக இருக்கும். அது ஓவராலாக நல்லா இருக்கும். சின்ன வயசில் ஆக்ட் பண்ணவங்க தான் பெரியவங்களாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு. கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா தான் அவர் எமோஷனலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, நல்லா இருந்தது. மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்கோம்? நல்லா இருந்தது. ரெண்டுக்கு எவ்வளோ ரேட்டிங்? ரேட்டிங்கா? ரேட்டிங் நல்ல படம் தான். நான் எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் சில்லுகரை பற்றி பார்த்துருக்கேன். ஆ, பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்குங்களா? அந்தளவுக்கு எனக்கு அதோடய ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் அதை தியேட்டரில் என்னால் பார்க்க முடியல. இப்போ தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. அவங்க கத்திஜா ரஹ்மான் அவங்களோட மியூசிக்கில் சீரியஸாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. நான் இவ்வளோ டெபியூவில் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஃபைனல் கிளைமேக்ஸில் ஒரு மியூசிக் இருக்கும், அவங்க டைலாக் சொல்லி அதான் என் டைலாக இருக்கும். முடிச்ச பிறகு வர மியூசிக் வந்து ஒரு மாதிரி சிலுத்திருச்சு உடம்புலாம். நான் இவ்வளோ எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ராவலிங்லாம் போகிறாங்கல்ல, அவங்கள தவிர்த்து நார்மல் ஆடியன்ஸுக்கு இது கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். சின்ன வயசு நம்ம பண்ணுற விஷயங்கள்லேருந்து வர விஷயமாக தான் இந்த கதை போடுறதுனால ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. இப்போ சின்ன பசங்களாக இருக்கவங்க தான் பெரியவங்களாம் நினச்சிருக்காங்க. ஆமாம், படத்தில் அது தேவைப்படுச்சு இல்லை, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு. வேணும்னே வாலண்டியராக பண்ண விஷயம் மாதிரிலாம் அது ஃபீல் ஆகலை. இப்போ உங்களை தானே அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சின்ன வயசுலேருந்து எப்படி வராங்கன்றத பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. நம்மளால் கனெக்ட் பண்ணி முடியும். இப்போ வேறு ஒருத்தர் நடிச்சிருந்தா கூட மேபி நமக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சிருக்கும். இவங்களே நடிச்சதுனால ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. எனக்கு தான் 10 தருவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்துருக்கேன் அது கரெக்டாக. இது வேறு கைண்ட் ஆஃப் மூவி, அது வேறு கைண்ட் ஆஃப் மூவி. ஆனால் என்ன நல்லா தான் இருக்கும். ட்ராவல் ஃபீல்கை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கும் இது கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கு, கனெக்ட் ஆகும், கண்டிப்பாக பார்க்கலாம். கத்திஜா அவங்க மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மான் சார் டாக் லவ் சீன்ஸ்லாம் எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 10 எவ்வளோ ரேட்டிங்? 9 தான்.